ஹோலி பண்டிகை வடஇந்தியர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் பண்டிகை. எங்கெல்லாம் வடஇந்தியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைய தினம் வண்ணமயமாக இருக்கும். ஒருவர் முகத்தில் மற்றொருவர் வண்ணப்பொடிகளை பூசி ஹோலி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர். சென்னையில் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட சில பகுதிகளில் ஹோலி பண்டிகை பெரும் திருவிழா போல் காணப்படும். ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவது ஏன்? பனிக்காலத்திற்கு குட் பை சொல்லிவிட்டு வெயில் காலத்தை வெல்கம் செய்வதுதான் ஹோலி பண்டிகை என்றும், தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் இந்த பண்டிகை குறிக்கிறது என்றும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய வதம் புரிந்ததை குறிக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும், கிருஷ்ணர் தனது தோழி ராதா மீது வண்ணப்பொடிகளை தூவி விளையாடியதும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் ஒரு காரணமாக இருக்கிறது என்றும், ஆன்மீக பார்வையிலும் இந்த பண்டிகை அணுகப்படுகிறது. எது எப்படியோ, ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றே என்ற சமத்துவம் இந்த பண்டிகையில் வெளிப்படுவது என்பது மட்டும் நிஜம். ஹோலிக்கு பண்டிகைக்கு முதல் நாள் ஹோலிகா தகனம் என்ற நிகழ்ச்சி நடைபெறும். ஹோலி பண்டிகையில் பயன்படுத்தப்படும் வண்ண பொடிகள் பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேப்பிலை, மஞ்சள், குங்குமம், வில்வம் போன்ற மூலிகை பொருட்களால் செய்யப்பட்ட வண்ண பொடிகளை பயன்படுத்தலாம். ஆனால் கெமிக்கல் கலந்த பொடிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். வானவில்லில் இருக்கும் வண்ணங்களான ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு வண்ணப்பொடிகள் கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விடுபட்டு புதிய நம்பிக்கையுடன் எதிர்வரும் நாட்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதன் பின்னணியும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் நிறைந்திருக்கிறது. அனைவருக்கும் ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.